வணக்கம் மட்டும் சென்னர்களே, நாம் வந்து இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கழுகுமலை மலை மேலே தான் இருக்கும். கழுகுமலை கோயிலெலாம் சாமி கும்பிட்டு சமணர் பள்ளியெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குடைவர கோயில் வெட்டுவான் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். மிக மிக ஒரு அதிசயமான கோயில் பார்த்தீங்கன்னா. இப்போ டூர் வந்து பூட்டி கிடக்கு, வேறு வழி ஏதாவது இருக்குதாங்கிறத பார்த்துக்கிட்டு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயமான இந்த கோயில். இந்தியாவிலே வந்து எல்லோரான்னு சொல்லி அழைக்கப்படுற மகாராஷ்டிராவில் உள்ள கோயில், அதுக்கப்புறமான உள்ள கோயில் இந்த கோயில்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டு கோயிலுமே வந்து கோபுரத்துடன் கூடிய கோயில்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 ஆழத்தில் வந்து கோயிலை கட்டியதாகவும் சொல்கிறாங்க. அந்த கோயில் தான் நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்காக ஒரு ஆர்வமாக விறுவிறுப்போடு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். வாங்க, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் எங்களோட வந்து இந்த அதிசயமான கோயிலை வந்து பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத, அப்படியே நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து தரிசனம் பண்ணுங்கள். நீ இப்படி தான் போனீங்களா? நீ அப்போ கீழடி வரலையோ? சரி, பாதையே கிடையாது. உள்ள வந்து ஆள் இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்க தெரிஞ்சிச்சு. ஆனா எப்படி கூட உள்ள போனாங்க எங்களுக்கு தெரியல. அப்புறம் அவங்களுக்கு கேட்டதுக்கு அப்புறம் இப்ப அவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் இந்த வழியாதான் போயிருக்காங்க. சரி, அவங்களே பெரிய ஆட்களே வந்துட்டாங்க, நம்மளும் போயிடலாங்கிறாங்க. இப்படி கூட குடிஞ்சு போயிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேட்டு தான் மேல வந்து போட்டுருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சுத்தி வந்து கம்பி வழி மாதிரி போட்டுருக்காங்க. வேற உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நடந்து போறதுக்கு கம்பி கைப்பிடி மாதிரி ஸ்டீல் கம்பி போட்டுருக்காங்க. அது வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறது, நல்லா இருக்கு. படிக்கட்டுகள்லாம் நல்லா இருக்கு, கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலை பத்தி வரலாறு வந்து எழுதியிருக்காங்க, வெட்டுவான் கோயில் சிறப்பு பத்தி. முன்பகத்தில் வந்து நான் கோயில் வந்து முடிக்கப்படாமலே இருக்குது. கோயில் வந்து கிழக்க பார்த்து இருக்குது பார்க்குறதுக்கு. நாம் வந்து இடது பக்கம் வழியாக உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கோயில் சிதைகளில் வந்து எதுவுமே செதுக்காமல் தான் இருக்குது. முன்பகுதியில் மேலே வந்து பூதங்கள் படமெல்லாம் இருக்குது, பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்வதி படம் மாதிரி வரைஞ்சி செதுக்கியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வந்து தெற்க பார்த்து இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திக்கமும் பெண்கள் சிலைகள் வந்து சாமி சிலைகள் வந்து சூப்பராக அருமையாக செதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோயிலோட பின் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சிலைகள் வந்து கல்லிலே வந்து புடைப்பு சிற்பம் மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க. புடைப்பு சிற்பம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலையும் பார்க்கறது சொல்கிறதுலாம் பயங்கரமாக இருக்குது. நான் மேலே வந்து கோபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர் படம் வந்து சூப்பராக செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதிகப்படியான சிலைகள் வந்து ஒரு முடிக்கப்படாத, அதாவது மூக்குகள்லாம் உடைபட்டுருக்க மாதிரி, தலையில் ஒரு இடத்துல அடிபட்டிருக்கிற மாதிரி தான் வந்து சிலைகள்லாம் இருக்குது. இந்த சிலைகள் ஏன் சேதாரமாச்சு என்னங்கிறது சரியாக தெரியல. ஒருவேளை அவங்க செதுக்கும் போதே இந்த மாதிரி சேதாரமெல்லாம் ஆயிடுச்சா இல்லைங்கன்னு தெரியல, அதையும் நம்ம கேட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலைகள் கோயில் பாருங்கள், கீறி இருக்குது. அந்த பாறைகள் வந்து கீறி இருக்குது. இந்த கற்களோட தன்மை அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள், யாளியெல்லாம் சூப்பராக செம்மையாக வித்தியாச வித்தியாசமான யாளிகள்லாம் இங்கே வந்து இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு ஒரு மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு யாளியும் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக பயங்கரமாக வித்தியாசமாக தெரியுது. பூதங்கள் பாருங்களேன், எவ்வளோ வித்தியாசமான பூதங்கள். ஒரு பூதம் வந்து பார்த்திங்கன்னா கையில் பாம்பு வச்சுருக்க மாதிரி, ஒரு பூதம் அந்த பாம்பு பிடிச்சி விளையாடுற மாதிரி, இன்னொரு பூதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருள் ஏதோ என்னென்னலாமோ வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க, மேடம் வரைஞ்சிருக்காங்க. உங்களே செம்மையாக சிரிக்கிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் முன்பகத்தில் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து வேலை பார்க்கவே இல்லாத, அப்படியே குறையாக இருக்கிற மாதிரியே இருக்குது. உள்பகுதிக்கு நாம் அடுத்து வந்து பார்க்கலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு பார்த்தா பூட்டி கிடக்கு மக்களே. கோயில் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து இந்த கோயில் வந்து சிவனுக்காக கட்டின கோயில். ஆனால் உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் பெருமன் இருக்கிறப்பில் சிவனுக்காக மட்டும்தான் அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. சரி, இந்த கோயில் கட்ட முடியாமல் போன சூழ்நிலையெல்லாம் வந்து வேஸ்ட்டாக சும்மா வச்சிடக்கூடாதுக்காண்டி விநாயகரை வந்து உள்ள சிலையாக வச்சுருக்கதா சொல்லி சொன்னாங்க. அந்த உள்ளே வந்து சிவன் வந்து நம்ம தஞ்சாவூர் கோயிலில் சிவன் எப்படி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளே வந்து முதல்ல சிவனை வச்சுட்டு தான் அடுத்து கோயில் கட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. ஆனால் இந்த கோயிலையும் அதேமாதிரி பண்ணணும்னு நினச்சிருந்திருப்பாரா இல்லையாங்கிற எனக்கு தெரியல. ஆனால் வந்து உள்ள ஒரு திண்டு மட்டும் இருக்குது. அந்த திண்டுகளை வந்து இப்போ விநாயகர் சிலை வந்து இருக்குது. அந்த திண்டில் வந்து அதிகபட்சம் சிவன் சிலை செதுக்கலாம்னு நினச்சிருப்பாங்களோ அப்படின்னு நம்மளே கற்பனை பண்ணிக்கிற வேண்டிதான். மற்றபடி அவங்க எப்படி நினச்சிருக்காங்கன்னு தெரியல அந்த சிற்பி. முன்பக்கத்துலேருந்து கோயில் மேலே பார்த்தோம்னா ஒன்றுமே, அதாவது சிலைகளே இன்னும் வடி அமைக்கலை, சாதாரணமாக தான் இருக்குது. பால்கனி இடம் சொல்லுவாங்களே, பால்கனி ஃபுல்லாகவே சும்மா காலியாக எம்டியாக இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மேலே போய் பார்க்க போகிறோம். மேலேருந்து பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ஒரு அருமையாக செமையாக இருக்குங்கிறதுனால மேலே போய் பார்க்கலான்னு பார்க்குறோம். இந்த இடது பக்கம் பார்த்தீங்கன்னா மலை, கழுகுமலையில் உள்ள மலை. அதுக்கு பாதி தூரத்தில் வந்து சமணர் படுக்கை இருக்குது. அதில் கொஞ்சம் கால்வாசி தூரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெட்டுவான் கோயில் இருக்குது. இது எல்லாமே சமணர் படுக்கையுமே ரொம்ப ஃபேமஸ் சிறப்பு வாய்ந்தது தான். கழுகுமலை மேலே இருக்கிற விநாயகரும் சிறப்பு வாய்ந்தது தான். நம்ம வந்து இப்போ தென்பகுதியிலேருந்து இந்த கோபுரத்தை பார்க்குறோம். பயங்கரமாக செதுக்கியிருக்காங்க, மேலே நந்தி சிலைகள்லாம் செதுக்கியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு ஆச்சரியமாக சூப்பராக இருக்குது மக்களே. இந்த மாதிரியெல்லாம் இந்த காலத்தில் செதுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது, 100% வாய்ப்பே கிடையாது.
இப்படி வேலை பார்க்கறதுக்கு வந்து ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க அந்த காலத்தில் இருந்த மாதிரி. இப்போ வந்து மிஷின் வச்சு பண்ணுற மாதிரி நிலமை இருக்கு பார்த்தீங்களா. ஆனால் இருந்தாலும் மிஷினை வச்சு பண்ணினா கூட இவ்வளோ தூரத்துக்கு புடைப்பு சிற்பங்கள்லாம் பண்ணவே முடியாது. நந்தி கழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டுப்பட்டு தலைகள் இல்லாத மாதிரி இருக்குது. பார்வதி பரமசிவன் சிலை இருக்கிறது. அப்புறம் அந்த விமானம் பார்த்தீங்கன்னா, இந்த விமானத்தை நான் வந்து ராஜகோபுரம் விமானம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் கோயில் மேலே 80 டன் வெயிட்டில் விமானம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே சேம் விமானம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, தஞ்சாவூர் அந்த கோபுரத்துக்கு மேலே உள்ள அந்த விமானத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி நந்தி சிலை, இந்த மாதிரி 4 சிக்கமும் நந்தி சிலை இருக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்து முன்பகுதி கிழக்க பார்த்து இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியும் பரமசிவரும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுகுமலை ஊரில் ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த டியூஷனையும் லைட்டாக ஒரு கிளிக்கை போட்டுட்டு நேராக பார்த்தா கிழக்கு பக்கம் போது ஒரு மலை இருந்துச்சு. அந்த மலையை ஒரு கிளிக்கை எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி ஒரு வியூ எடுக்கலாம்னு சொல்லி பார்த்த மக்களே, பயங்கரமாக அருமையாக இருக்குது. ஆனால் சூரியன் வந்து மறைய மேற்கு திசையில், ஆனால் இந்த பக்கம் பார்க்கும்போது கொஞ்சம் வடக்கதள்ளி சூரியன் இருக்கிற மாதிரி அந்த பக்கம் மட்டும் ஒரு சன்லைட் தெரிகிற மாதிரி இருக்குது. சூரியன் மறைஞ்சிருச்சு. கோயிலை வந்து நம்ம பார்த்துட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிச்சு மக்களே. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிபி 8ஆம் நூற்றாண்டு சேர்ந்த கோயில்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1200 வருஷத்துக்கு பழமையான கோயில்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோயிலை வந்து பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கட்டினது கோயில்னு சொல்லி சொல்கிறாங்க. பாண்டியன் மாறான் சடையன் என்ற பாண்டிய மன்னர்களால் வந்து கட்டப்பட்ட கோயில். பயங்கரமான கோயில் பார்த்துங்க, செம்மையாக இருக்குது, பார்க்கறதுக்கு அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மக்களே, தமிழ்நாட்டில் நிறையா பேர் கிட்டத்தட்ட 80% பேருக்கு வந்து இந்த கோயிலே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளி மாநிலத்திலேருந்துலாம் ஆட்கள் வராங்களா, வெளிநாட்டிலேருந்து ஆட்கள் வராங்களாம், ஆனால் வந்து தமிழ்நாட்டு மக்கள் யாருமே அதிகமாக போகிறது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இந்த கோயில் வந்து சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எப்படி வடிவமைச்சிட்டு நிப்பாட்டினது, பாதியிலே நிப்பாட்டினதுன்னு கேட்டிங்கன்னா, அப்பாவும் மகனும், அதாவது ஒரு தகப்பரும் மகனும் வந்து ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல வந்து பையன் வந்து தொலைஞ்சிட்டானா, தொலைஞ்ச உடனே அவங்க அப்பா வந்து தேடி பார்த்துருக்காப்புல கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சமணர் காலத்தில் வந்து சமணர்கள் வந்து அவங்களோட தீர்த்தங்கர் 150 தீர்த்தங்கரை வந்து பாறையில் வந்து சிலையாக வடிக்கணும், அதுக்கு வந்து ஒரு ஆள் வேணும், சிற்பி வேணும்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கூட்டு போயிருக்காப்புல. கூட்டு போன உடனே அவங்க வந்து அந்த சமணர்கள் வந்து அவங்க இடத்துலேயே இருந்து இந்த சிலைகள்லாம் செதுக்கியிருக்காப்புல. செதுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெட்டுவான் கோயிலில் வந்து வேலை நடந்திருக்கு. அந்த வெட்டுவான் கோயிலில் வேலை நடக்கும்போது மிக அருமையாக வேலை நடக்குன்னு சொல்லி இந்த தகப்பனுக்கு அப்பாவுக்கு தெரியுது. அப்போம்போது யார் அதெல்லாம் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போகிறாப்புல. ஆனால் அவன் பையன் தான் அந்த கோயிலில் வந்து செதுக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் இது வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் கிட்ட பேச்சு கொடுக்குறப்பல, பேச்சு கொடுக்கும்போது நீ வந்து பெரிய பார்க்குறியா, நான் வந்து இங்கே ரொம்ப நாளாக செதுக்கிட்டு இருக்கேன், நீ வந்து இந்த கோயிலை கட்டிக்கிட்டு இருக்க, நீ யார் என்னென்ன விசாரிக்கிறதுக்குள்ளேயே அவரை வந்து அந்த அவர் கையில் வச்சு அந்த சுத்தியில் உளியை வச்சு தலையிலே அடிச்சிருக்காரு, பிடையிலேயே வந்து வெட்டியிருக்காரு. வெட்டினதில் வந்து அவன் பையன் அப்பான்னு சொல்லிட்டு உடனே செத்துட்டானா, அந்த அப்பான்னு சொன்னதுக்கப்புறம் அவன் தெரிஞ்சிருக்கு செதி இந்த கோயிலை செதுக்கணும் நம்ம பையன் தான் அப்படிங்கிறது அவன் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கோயில் அதோட கைவிடப்பட்டதாக சொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோயில் வந்து சிற்பிகள் செதுக்கிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலேருந்து செதுக்கி கீழே வரும்போதே வந்து ஒவ்வொரு சாமிகள் மூஞ்சில மூக்கில் தலையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டு மாதிரி கிடக்கு பார்த்தீங்கன்னா, சரியான சிற்பங்கள் வராமல் இருக்கு பார்த்தீங்கன்னா. அதனால் வந்து இந்த பாறை வந்து சிற்பங்கள் செய்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு பாறையாக இருக்குது. அப்போ இந்த பாறையிலேருந்து கோயில்கள் எதுவுமே கட்ட முடியாது. சப்போஸ் வேறு கோயில் கட்டணும்னாலும் இந்த பாறையிலேருந்து கல் எடுத்துக்கொண்டு போய் கோயில் கட்ட முடியாது, ஏன்னா சிற்பங்கள் வந்து சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த கோயிலை இதுவரைக்கும் 25.5 அடி வந்து கோயிலை கட்டிட்டு அதோட வந்து கைவிடப்பட்டதாக வந்து மக்கள் சொல்கிறாங்க. அதனால தான் உள்ளுக்குள்ளே சிலைகளும் வைக்காமல் இருக்குது. வேறு வெளிப்பக்கத்தில் வந்து சிலைகளும் வேறு எதுவும் செய்யாமல் பறையாமல் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சரியான என்ன பதிலுங்கிறது நமக்கு தெரியலை மக்களே. ஆனால் என்னவோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1200 வருஷத்துக்கு முன்னால் செஞ்ச கட்டின கோயிலாக இருந்தாலும் பயங்கரமாக கட்டியிருக்காங்க. இந்த காலத்தில் வந்து ரொம்ப 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 கஷ்டங்க இந்த மாதிரியெல்லாம் கோயில் கட்டணும்னு வைங்களேன். அந்த மாதிரி சிற்பிகள்லாம் இருக்காங்களாங்கிறதே ரொம்ப டவுட்டு தான். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கோயிலை வந்து தலைகீழே கட்டியிருக்காங்க. தலைகீழான எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து, அதாவது நம்ம ஒரு வீடு கட்டதாக இருந்தாலுமே கீழே இருந்தால் மேலாமல் கட்டிட்டு போவோம், ஆனால் இந்த கோயிலை வந்து மேலே இருந்து கோபுரத்துலேருந்து செதுக்கி 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 ஒவ்வொரு சிற்பங்களும் செதுக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழாமலே ஒவ்வொரு கருவறை அதுக்கப்புறம் கோயில் அதுக்கப்புறம் அதுக்கு வாசலுஞ்சலி எல்லாமே மேலே இருந்து கீழாமலே செதுக்கியிருக்காங்க. அதை செதுக்குனதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியங்கிறது. இப்போ இது மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது மக்களே, நம்ம ஊரில் அதாவது தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் ஒரு கோயில்கள்லாம் இருக்குங்கிறது வந்து ஒரு ஆச்சரியம்தான். மறக்காமல் நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் முக்கியமாக தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க மக்கள் வந்து மறக்காமல் கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அந்த கோயிலை வந்து பாருங்கள், சுற்றி பார்த்துட்டாலும் போங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குங்கிறதே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் வெளிமாநிலத்திலிருந்து வர மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நமக்கே தெரியாமல் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஒரு காரணத்துக்காண்டினாலும் வந்து பாருங்கள்.
நீங்கள் பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிற்பங்கள் சிலைகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு வருங்கால சந்ததியர்களுக்கு தெரிய வரும். அதுக்காக வேண்டியது வந்து பாருங்கள், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் கோயில் நம்ம ஊரில் இருந்துச்சு. எல்லோரும் எல்லோரா கோயில்னா சொல்லி சொல்லுவாங்க, 20 ரூபா நோட்டில் இருக்கிற கோயில். ஆனால் வந்து நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி கோயில் இருந்துருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். இந்த கோயிலை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த எல்லோரா கோயிலை பற்றி தெரிய வருது. இந்த 20 ரூபா நோட்டில் இருக்குங்கிறது பயங்கரமாக இருந்துச்சு மக்களே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்கரன் கோயிலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு மக்களே. அடுத்து வந்து இதே போல் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து சேரும். நீங்கள் வீடியோ பார்க்குறதுனால வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவாக இருக்கும். நானும் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ போடக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மக்களே. நன்றி மக்களே, என்னையும் ஃபாலோ பண்ணி என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மிக்க நன்றி.